சார் एकदम ஃபர்ஸ்ட் கிளாஸ் एक बार ட்ரை करके देखिए வேணாம் சார் தம்ளா நீங்க நம்ம முருகா மென்ஷன் வாங்க சார் நல்ல ஹோம்லி ஃபுட் ஸ்விமிங் பூல் ஏசி அனைத்து ஃபெசிலிட்டி இருக்கு பிகப் வண்டி கூட ரெடியா இருக்கு அதெல்லாம் வேணாம்னு சொன்னல முடிய தம்ளனுக்கு என்ன சார் நான் கூகுல்ல உங்க முருகா மென்ஷன்ன்ற பேரே வரல சார் கூகுல்ல பொலிட்டிஷியன் அடிச்சு பாருங்க இப்ப ஊழல் பண்றவங்க பேர் தான் வரும் காந்திஜி நேருஜி பேரெல்லாம் வராது பாரம்பரியமான மென்ஷன் சார் நம்புங்க தெரியாம கேட்டோம் சார் போலாமா போலாமே சார் இவர்தான் எங்க முதலாளி மேட்சர் உங்களுக்கு நீங்க லக்கேஜ் கொடுங்க சார் முதலாளி சார கூட்டு வண்டியில வந்து நான் போட்டுறேன் ஜி இதுக்கு முன்னாடி காசிக்கு வந்திருக்கீங்களா இல்ல இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏன் கேக்குறீங்க ஆக பழன மூஞ்சி மாதிரி இருக்கீங்களா தான் கேட்டேன் எங்க தாத்தா எல்லாம் இங்க தான் இருந்தாரு அவரை பாத்துருப்பீங்க சார் இங்க ஒரு ஸ்கொயர் ஃபிட் எவ்வளவு போகுது ஏன் ஜி வாங்க போறீங்களா இல்ல விற்க போறேன் ஓ சூப்பர் ஜி அப்புறம் எப்படி ஜி காசிக்கு ஃபர்ஸ்ட் டைம் வேற ஊர் பிடிச்சிருக்கா ஆ காசி நல்லா இருக்கு ஜி ஆனா அதை விட வார்த்தைக்கு வார்த்தை ஜி ஜின் மரியாதை கொடுத்து கூப்பிடுறீங்களா உங்க கல்ச்சர் அது வேற லெவல் யாரும் வழுக்கி வந்துடக்கூடாதுன்ட்டு ரோட்ல இருக்க பூசணிங்கெல்லாம் கிளியர் பண்றாங்க பாருங்களேன் அது வேற யாரும் இல்லை என் தங்கச்சி அம்மா ஃபேமிலி ஜி உங்களுக்கு தேங்க்யூ ஜி ஜானகி மேன்ஷன் கால் வந்தாச்சு எல்லாம் ரெடி பண்ணு சீக்கிரம் வா சரி நீ போ நான் வரேன் நீங்க விட்டுட்டு போ மனசே வராது ஏங்க என் பர்ச காணுங்க இங்க தானே வச்ச சுகர் திருட்டு பயஞ்சி இப்படிதான் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி வச்சுப்பான் பரவாயில்ல ஜி ஒரு வாரம் தங்கிட்டு போக மனசே எல்லாம் பாக்குறதுக்கு விஜய் சார் மாதிரி இருக்கீங்களே அத சொல்லிட்டு போறாங்க இங்க நிறைய பேர் டப்பிங் படம் பாப்பாங்க ஜி அவங்க பேசும்போது விஜய்ங்கிற பேரே வரலையே ஜி அது ஹிந்தில சொன்னாங்க ஜி உங்களுக்கு புரியாது ஹிந்திலயும் விஜய் விஜய் தானே ஜி இதா ரூமா ஆமா ஏசி ஸ்விமிங் பூல்லா இருக்கும்னு சொன்னீங்க ஜி ஜன்னலை திறந்தா ஜிலு ஜிலுன்னு இயற்கை காத்து வரப்போகுது அதை விடவா ஏசி வேணும் மேன்ஷன் பின்னாடி கங்க கரை புரண்டு ஓடுது இதை விடவா பெரிய ஸ்விமிங் பூல் வேணும் இந்த ஃபேனாச்சும் ஓடுமா அது ஒரு ஃபேஸ் கட்டு சுத்தம் கிட்ட வாங்கின காசுல தான் பையன் கரண்ட் பில் கட்ட போயிருக்கான் என்னது ஆ கட்டினா ஓடிடும் கட்னா ஓடிடுமா யோ என்னால ஒரு நிமிஷம் நீங்க இருக்க முடியாது நான் என் காசை திரும்ப கொடுங்க நான் இப்பயே கிளம்புறேன் வயிறு ஒரு மாதிரி பண்ணது பாத்ரூம் எங்க இருக்கு சாரி ஜி ரூம் எடுத்து தங்கினதான் பாத்ரூம் ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க ரூல்ஸ் ஜி சரி தங்கி தொலைற டாய்லெட் எங்க இருக்கு அப்படியே லெஃப்ட் எடுத்து போய் ரைட் கட் பண்ணு தூரமா சார் சீக்கிரமா சாப்பிட்டு வாங்க சார் ஹாமா ஜி பிரேக்பாஸ்ட் காம்ப்ளிமெண்ட் இது வரியா ஆமா டுடே ஸ்பெஷல் பூஸ்னிகா சாமார் பூஸ்னிகா பொரியல் பூஸ்னிகா கூட்டு பூஸ்னிகா பச்சடி இதுக்கு தான் ரோட்ல நீ பூஸ்னிகா போர்க்கனியா ஆமாமா நாளைக்கு வெள்ளி கிழமை தேங்காய் உடைப்பாங்க தேங்காய் சாதம் பண்ணிடலாம் சோறு வேணா ஒண்ணியம் வேணா கேக்கு போதே கலக்குது என்ன பாட்டி வெல்கம் ட்ரிங்க் லேட்டா பிக்கப் ஆகுது எத்தனை மாத்திரை போட்ட ரெண்டு நாளைல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு மாத்திரை போடு சரியா இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரியாம இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன்டா தொழில் செய்யற இடத்துல இப்படி கலீஸ் பண்ண கூடாதுன்னு எவ்வளவு வாட்டியா சொல்றது கஸ்டமர் காதல விழுந்துச்சுன்னா என் பிரசீஜ் என்னத்துக்கு வருது வாங்கின பணத்தை கொடுக்க வக்கீல உனக்கு என்னடா பெரிய பிரசீஜ்
ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்துருக்கேன்ல. அவ ஆடுற தையாத்தக்க ஆட்டத்துக்கு எப்ப சீலி பத்தினி எவன் தள்ள உள் பயமாகுது.